नमस्ते स्टूडेंट्स वेलकम टू साइंस क्लास लास्ट क्लास यद वरीम पातरों क्लासिफिकेशन ऑफ एलिमेंट्स इनटू ब्लॉक्स एस ब्लॉक एलिमेंट्स पातरों नेक्स्ट पी ब्लॉक एलिमेंट्स वरीकी पातरों नाउ वी आर गोइंग टू सी ए डी ब्लॉक एलिमेंट्स सो इन द पीरियोडिक टेबल पाती डी ब्लॉक एलिमेंट अब फ्रॉम द थर्ड ग्रुप टू ट्वेल्थ ग्रुप இந்த தேர்ட் குரூப்லேருந்து டுவெல்த் குரூப் வரைக்கும் அதாவது இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் ஸ்காண்டியம்லேருந்து ஜிங்க் வரைக்கும் எல்லோ கலர் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இப்போ இதை தான் வந்துட்டு இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா டி பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வாங்க டி பிளாக் எலமெண்ட்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம் இட் இன்க்ளூட்ஸ் குரூப் 3 டு குரூப் 12 எலமெண்ட்ஸ் அதாவது அது எதுலேருந்து எது வரைக்கும் இன்க்ளூட் ஆகுதுன்னா குரூப் 3லேருந்து குரூப் 12 எலமெண்ட்ஸ் வரைக்கும் இருக்கிறது எல்லாமே D block elements அப்படின்னு சொல்கிறாங்க தே ஆர் ஃபவுண்ட் இன் த சென்டர் ஆஃப் த பீரியாடிக் டேபிள் பீரியாடிக் டேபிளில் எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ்க்கும் பி பிளாக் எலமெண்ட்ஸ்க்கும் இடையில இருக்கிறதுனால அது வந்து என்னென்னு சொல்கிறாங்க தே ஆர் ஃபவுண்ட் இன் த பீரியாடிக் டேபிளோட சென்டரில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க தேயர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் இன்டர்மீடியேட் டு த டாப் எஸ் பிளாக் அண்ட் பி பிளாக் எலமெண்ட்ஸ் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எப்படி இருக்குன்னா இன்டர்மீடியேட்னா இன்பிட்வீனில் இருக்கும் எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ்க்குள்ள ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கும் பி பிளாக்ஸ் எலமெண்ட்ஸ்க்குள்ள ப்ராப்பர்ட்டிஸ் அதாவது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இன்டர்மீடியேட் டு தட் ஆஃப் எஸ் பிளாக் அண்ட் பி பிளாக் எலமெண்ட்ஸ் அண்ட் ஸோ தே ஆர் கால் ட்ரான்சிஷன் எலமெண்ட்ஸ் இங்கே ட்ரான்சிஷன் எலமெண்ட்ஸ் அப்படின்னா அந்த கேஷல் எல்ஷல் எம்ஷெல்லில் ஃபில் ஆகக்கூடிய எலக்ட்ரான்ஸ் பார்ஷியலாக ஃபில் ஆகிருக்கும் எப்படிமா ஃபில் ஆகிருக்கும் பார்ஷியல்னால் பகுதியாக ஃபில் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுதான் வந்து டி பிளாக் எலமெண்ட்ஸ் அதுதான் ட்ரான்சிஷன் எலமெண்ட்ஸும் சொல்கிறாங்க ட்ரான்சிஷன் எலமெண்ட்ஸ் மீன்ஸ் இன் தட் அந்த எலமெண்ட்ஸில் வந்துட்டு எலக்ட்ரான்ஸ் வந்து அதோட சப்ஷெல்லில் பார்ஷியலாக ஃபில் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ டி பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னா இட் இன்க்ளூட்ஸ் குரூப் 3 டு குரூப் 12 எலமெண்ட்ஸ் டி ஆர் ஃபவுண்ட் இன் த சென்டர் ஆஃப் த பீரியாடிக் டேபிள் தேர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் இன்டர்மீடியேட் பிட்வீன் தட் இன்டர்மீடியேட் டு தட் ஆஃப் எஸ் பிளாக் அண்ட் பி பிளாக் எலமெண்ட்ஸ் அண்ட் ஸோ தே ஆர் கால்ட் அதனால் அதுக்கு என்னென்னு சொல்கிறாங்க ட்ரான்சிஷன் எலமெண்ட்ஸ் ட்ரான்சிஷன் எலமெண்ட்ஸ் மீன்ஸ் ஹியர் பார்ஷியலி ஃபில்டு எலமெண்ட்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஆர் பார்ஷியலி ஃபில்டு இன் த சப்ஷெல்ஸ் அடுத்தது எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ் இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் கலரில் காமிச்சிருக்காங்க இல்லைங்களா கீழே லேந்தனைடு ஆக்டினைடு அப்புறம் அதோட கண்டினியூஷன்ஸ் இருக்குது பாருங்கள் ஸோ கீழே டூ பிங்க் கலர் பாக்ஸஸ் இருக்குது பார்த்தீங்களா ஸோ தட் இஸ் கால்ட் ஆஸ் அ எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ் இது எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ் டி பிளாக் எலமெண்ட்ஸ் கூட கம்பைன் ஆகி வந்திருக்கு இட் இன்க்ளூட்ஸ் 14 எலமெண்ட்ஸ் ஆஃப்டர் லந்தனம் அதில் மொத்தம் இட் இன்க்ளூட்ஸ் 14 எலமெண்ட்ஸ் அதாவது தேர்ட் குரூப்லேயே கண்டினியூஷன் அந்த வைக்கு கீழே ரெண்டு பிங்க் கலர் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதான் வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா லந்தனைடு ஆக்டினைடு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இட் இன்க்ளூட்ஸ் 14 எலமெண்ட்ஸ் ஆஃப்டர் லந்தனம் LA 57 கால்டு லந்தனாய்ட்ஸ் அண்ட் 14 எலமெண்ட்ஸ் ஆஃப்டர் ஆக்டினியம் AC 89 called actinoids அப்படின்னு சொல்கிறாங்க தே ஆர் பிளேஸ்ட் அட் த பாட்டம் ஆஃப் த பீரியாடிக் டேபிள் அந்த பீரியாடிக் டேபிளோட பாட்டமில் அரேஞ்ச் ஆகிருக்கு தே ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் இன்னர் ட்ரான்சிஷன் எலமெண்ட்ஸ் அந்த ட்ரான்சிஷன் எலமெண்ட்ஸ்க்குள்ளே இருக்கிறதுனால அதுலேருந்து வர்றதுனால அதை இன்னர் ட்ரான்சிஷன் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ திஸ் இஸ் அன் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ் இட் இன்க்ளூட்ஸ் 14 எலமெண்ட்ஸ் ஆஃப்டர் லந்தனம் LA 57 கால்டு லந்தனாய்ட்ஸ் அண்ட் அகெயின் 14 எலமெண்ட்ஸ் elements after actinium 89 called actinoids they are placed at the bottom of the periodic table la irukku so they are called as inner transition elements next nama paaka porad advantages of the modern periodic table so the modern periodic table oda advantages enna edan padi inda elements arrange pannirukom atomic number wise padi arrange pannirukom அப்போ அட்டாமிக் நம்பர் வைஸ் அரேஞ்ச் பண்ணதுனால அந்த எலமெண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு ப்ராப்பராக அரேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் த டேபிள் இஸ் பேஸ்ட் ஆன் மோர் ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி அதாவது அட்டாமிக் நம்பர் வைஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறதுனால அந்த ப்ராப்பர்ட்டிஸும் வந்து ஃபண்டமெண்டல் பேசிக் ப்ராப்பர்ட்டிஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க த டேபிள் இஸ் பேஸ்ட் ஆன் மோர் ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி தட் இஸ் அட்டாமிக் நம்பர் நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் இட் காரிலேட்ஸ் த பொசிஷன் ஆஃப் த எலமெண்ட் வித் இட்ஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் மோர் கிளியர்லி அதாவது ஃபஸ்ட் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் செகண்டு ஹீலியம்
அப்போ அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா ஆர்டராக 1, 2, 3, 4, 5, 6 அப்படி லைக் அந்த மாதிரி வரும். அப்போ நம்ம பீரியட் வைஸில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஹைட்ரஜன் 1 இருக்கும் எலக்ட்ரான், ஹீலியமில் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், அடுத்தது லித்தியம் 3, பெர்லியம் 4, தென் போரான் 5, கார்பன் 6, நைட்ரஜன் 7, ஆக்சிஜன் 8, ஃப்ளூரின் 9, இந்த மாதிரி நியான் 10, அந்த மாதிரி எலமெண்ட்ஸில் வந்துட்டு எலக்ட்ரான்ஸோட கவுண்டிங் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸிங் ஆர்டரில் பீரியட் வைஸில் பார்க்கும்போது இன்க்ரீஸிங் ஆர்டரில் இருக்கும்போது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் மோர் கிளியராக நம்மளால் அரேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இட் காரிலேட்ஸ் த பொசிஷன் ஆஃப் த எலமெண்ட் வித் இட்ஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் மோர் கிளியர்லி. அடுத்து தேர்ட் பாயிண்ட், த கம்ப்ளீஷன் ஆஃப் ஈச் பீரியட் இஸ் மோர் லாஜிக்கல். இப்போ தானே சொன்னேன், அதாவது 1, 2, 3, 4 அந்த ஆர்டரில் வந்துட்டு பீரியடுன்னு சொல்லும்போது ஃபஸ்ட் பீரியடில் பாருங்கள் ஹைட்ரஜனும் ஹீலியமும் இருக்கும், 1, 2, அடுத்தது செகண்ட் பீரியடில் லித்தியம், பெர்லியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின், நியான், அப்போ வந்துட்டு 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அந்த மாதிரி லாஜிக்கலாக ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஸோ த கம்ப்ளீஷன் ஆஃப் ஈச் பீரியட், ஒவ்வொரு பீரியடும் முடிவில் வந்து இஸ் மோர் லாஜிக்கலாக இருக்குது இன் எ பீரியட் ஆஸ் த அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸஸ். பீரியடில் பார்க்கும்போது அட்டாமிக் நம்பர் என்னவாயிட்டே இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அப்போ த எனர்ஜி ஷெல்ஸ் ஆர் கிராஜுவலி ஃபில்ட் அப் அன்டில் அண்ட் இன்னர் கேஸ் கான்ஃபிகரேஷன் இஸ் ரீச்டு. அதாவது அந்த ஷெல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருப்போம், இது நியூக்ளியஸ் அப்படின்னா திஸ் இஸ் நியூக்ளியஸ், இதுக்குள்ளே தான் ப்ரோட்டான் அண்ட் நியூட்ரான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஷெல், அதாவது கே ஷெல். நெக்ஸ்ட்டு திஸ் இஸ் அ செகண்ட் ஷெல், எல் ஷெல். அடுத்த ஷெல் வரைஞ்சோன்னா அது எம் ஷெல், அது வந்துட்டு அதாவது கேஎல்எம் என். அடுத்தது ஃபோர்த் ஷெல் வரையும் போது ரிசர்வ் என் ஷெல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இந்த இன்க்ரீஸிங் ஆர்டரில் வரும்போது ஷெல்ஸ் வந்துட்டு கரெக்டாக ப்ராப்பராக வந்து இந்த ஃபஸ்ட்டில் வந்து 2 எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகும், செகண்டில் வந்து 8 எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகணும், தேர்டில் வந்துட்டு 18 எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகணும், லாஸ்ட்டில் வந்துட்டு 32 எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகணும். ஸோ இப்போ அந்த ஆர்டரில் இன்க்ரீஸிங் ஆர்டரில் வரும்போது சப்ஷெல்ஸ் வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஸோ அதை தான் சொல்கிறாங்க, த எனர்ஜி ஷெல்ஸ் ஆர் கிராஜுவலி ஃபில்ட் அப் அன்டில் அண்ட் இன்னர்ட் கேஸ் கான்ஃபிகரேஷன் இஸ் ரீச். இங்கே இன்னர்ட் கேஸ்னால் லாஸ்ட்டாக முடிவடையுது இன்னர்ட் கேஸ் தான், நியான், கிரிப்டான், ஆர்கான், ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான். அப்போ அதில் வந்துட்டு ஸ்டேபிள் ஸ்டேட், அதாவது ஃபுல்ஃபில் ஆயிடுது சப்ஷெல்ஸ் செல்ஸ் எல்லாமே என்னவாயிருது எலக்ட்ரான் ஃபுல்ஃபில் ஆயிடுது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா நியான்க்கு வந்து 10, அப்படி 10 பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஷெல்லில் 2 எலக்ட்ரான், செகண்ட் ஷெல்லில் 8 எலக்ட்ரான், அது எலக்ட்ரானை கிவ் அப் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்காது, அக்செப்ட் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்காது. அதை தான் வந்து இன்னர்ட் கேஸ் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அன்டில் அண்ட் இன்னர்ட் கேஸ் கான்ஃபிகரேஷன் இஸ் ரீச்டு, இட் இஸ் ஈஸி டு ரிமெம்பர் அண்ட் ரீப்ரொடியூஸ். நம்மளால் ஈஸியாக என்ன பண்ண முடியாது, இப்படி அட்டாமிக் நம்பர் ஆர்டரில் இருக்கும்போது நம்மளால் ஈஸியாக ரிமெம்பர் அண்ட் ரீப்ரொடியூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த பாயிண்ட் புரிஞ்சிச்சிங்கன்னா, த கம்ப்ளீஷன் ஆஃப் ஈச் பீரியட் இஸ் மோர் லாஜிக்கல் இன் எ பீரியட் ஆஸ் த அட்டாமிக் நம்பர் இன்க்ரீசஸ் த எனர்ஜி ஷெல்ஸ் அண்ட் கிராஜுவலி ஃபில்ட் அப் அன்டில் அண்ட் இன்னர் கேஸ் கான்ஃபிகரேஷன் இஸ் ரீச்டு, இட் இஸ் ஈஸி டு ரிமெம்பர் அண்ட் ரீப்ரொடியூஸ். அடுத்தது ஈச் குரூப் இஸ் அண்ட் இண்டிபெண்ட் குரூப் அண்ட் ஐடியா ஆஃப் சப் குரூப்ஸ் ஹாஸ் பீன் டிஸ்கார்டட். அதாவது ஒவ்வொரு குரூப், இப்போ ஃபஸ்ட் குரூப் பார்த்தீங்கன்னா அல்கலி மெட்டல், செகண்ட் குரூப் எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ், தேர்ட் குரூப்பில் இருந்து நெக்ஸ்ட்டு வந்துட்டு 12th குரூப் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அது எல்லாமே டிரான்சிஷன் எலமெண்ட்ஸு, தென் 13th குரூப்லேருந்து 18th குரூப் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே கலந்தது, மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ், தென் மெட்டலாய்ட்ஸ், மூணும் கலந்தது தான் வந்துட்டு அந்த குரூப். அப்போ ஒவ்வொரு குரூப்பும் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்குது, ஒன்று ஒன்று சார்ந்து இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஈச் குரூப் இஸ் அன் இண்டிபெண்ட் குரூப் அண்ட் ஐடியா ஆஃப் சப் குரூப்ஸ் ஹாஸ் பீன் டிஸ்கார்டட். அதில் வந்துட்டு அவர் மெண்டலியம் பீரியாடிக் டேபிளில் ஏபின் சப் குரூப் வச்சுருந்தார். அப்போ இங்கே இது வந்து இந்த டிஸ்கார்டட்னால் இங்கே நிராகரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த சப் குரூப்ஸ் வந்து இங்கே என்ன பண்ணிட்டாங்க, நிராகரிச்சிட்டாங்க. ஏன்னா அட்டாமிக் நம்பர் ஆர்டர்லேயே அரேஞ்ச் பண்ணும்போது ஈஸியாக இருக்குது. ஸோ ஈச் குரூப் இஸ் அன் இண்டிபெண்ட் குரூப் அண்ட் ஐடியா ஆஃப் சப் குரூப்ஸ் ஹாஸ் பீன் டிஸ்கார்டட், இந்த சப் குரூப்ஸ் ஐடியா வந்து நிராகரிச்சிட்டாங்க. ஒன் பொசிஷன் ஃபார் ஆல் ஐசோடோப்ஸ் ஆஃப் அன் எலமெண்ட் இஸ் ஜஸ்டிஃபைடு. அதாவது ஐசோடோப்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரே பொசிஷன் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குளோரின்க்கு வந்து 17Cl35, 17Cl37 அதை வந்து நம்ம ஐசோடோப்ஸ் தான் சொல்கிறோம். அதே மாதிரி ஹைட்ரஜன் 1H1, 1H2, 1H3 இதெல்லாமே ஐசோடோப்ஸில் வரும். அதாவது ஐசோடோப்ஸ்னால் சேம் அட்டாமிக் நம்பராக இருக்கும், டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பராக இருக்கும், அதை தான் ஐசோடோப்ஸ்னு சொல்கிறோம். அப்போ அந்த மாதிரியான ஐசோடோப்ஸ்க்கு வந்து ஒரே பொசிஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன் பொசிஷன் ஃபார் ஆல் ஐசோடோப்ஸ் ஆஃப் அன் எலமெண்ட் இஸ் ஜஸ்டிஃபைடு சின்ஸ் த ஐசோடோப்ஸ் ஆர் த சேம் அட்டாமிக் நம்பர். ஏன்னா அட்டாமிக் நம்பர் வந்து என்னது, அதுக்கு சேமாக இருக்கும் ஐசோடோப்ஸ்க்கு. அடுத்த பாயிண்ட் பாருங்கள், த பொசிஷன் ஆஃப் த எயித்து குரூப்
in Mendeleev's table is also justified in this table. அதாவது எயித்து குரூப்பில் மெண்டலீவ் டேபிளோட எயித்து குரூப்பில் இருந்த எலமெண்ட்ஸை வந்து ஜஸ்டிஃபை பண்ணி அரேஞ்ச் பண்ணி கரெக்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ த பொசிஷன் ஆஃப் த எயித் குரூப் இன் மெண்டலீவ் டேபிள் இஸ் ஆல்சோ ஜஸ்டிஃபைட் இன் திஸ் டேபிள். ஆல் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் ஹவ் பீன் ப்ராட் இன் த மிடில். எல்லா டிரான்சிஷன் எலமெண்ட்ஸையும் மிடில் கொண்டு வந்துட்டாங்க, அதாவது டி பிளாக் எலமெண்ட்ஸாக. ஆஸ் த properties of transition elements are intermediate between the left portion and right portion elements of the periodic table. Transition elements அப்படின்னு சொல்லும்போது அது அதோடய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இன்டர்மீடியேட்டாக இருக்கும், எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ்க்கு பி பிளாக் எலமெண்ட்ஸ்க்கு இடையில இன்டர்மீடியேட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ த பொசிஷன் ஆஃப் த எயித் குரூப் இன் மெண்டலீவ் டேபிள் இஸ் ஆல்சோ ஜஸ்டிஃபைட் இன் திஸ் டேபிள். ஆல் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் ஹவ் பீன் ப்ராட் இன் த மிடில் ஆஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் ஆர் இன்டர்மீடியேட் பிட்வீன் left portion and right portion elements of the periodic table. Next, the table completely separates metal from non-metals. அதாவது metals, non-metals completely என்ன பண்ணி வைக்குது, separate பண்ணி வைக்குது. The table completely separates metals from non-metals. So, non-metals are present in upper right corners of the periodic table. அந்த பீரியாடிக் டேபிளில் பார்த்தீங்கன்னா நான் மெட்டல்ஸ் வந்துட்டு இந்த அப்பர் ரைட் கார்னர் அந்த வயலட் கலர் பாக்ஸ் இருக்கு பாருங்கள், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின், நியான், பாஸ்பரஸ், சல்ஃபர், குளோரின், ஆர்கான், செலினியம், ப்ரோமின், கிரிப்டான், இது எல்லாமே வந்து நான் மெட்டல்ஸ். அப்போ பீரியாடிக் டேபிளோட அப்பர் ரைட் கார்னரில் வந்துட்டு நான் மெட்டல்ஸை தனியாக பிரித்து காட்டியிருக்காங்க. ஸோ த டேபிள் கம்ப்ளீட்லி செப்பரேட்ஸ் மெட்டல்ஸ் ஃப்ரம் நான் மெட்டல்ஸ். த நான் மெட்டல்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் அப்பர் ரைட் கார்னர்ஸ் ஆஃப் த பீரியாடிக் டேபிள். So the positions of certain elements which were earlier misfit, அதாவது இதுக்கு முன்னாடி வந்துட்டு பொசிஷன் ஆஃப் சர்டைன் சில எலமெண்ட்ஸோட பொசிஷனை வந்து மிஸ்ஃபிட் மாற்றி மாற்றி வச்சுருந்தாங்க இந்த மெண்டலீவ்ஸ் பீரியாடிக் டேபிள் ஆர் நவ் ஜஸ்டிஃபைட். இப்போ வந்து அதை என்ன பண்ணியிருக்காங்க, ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. பிகாஸ் இட் இஸ் பேஸ்ட் ஆன் அட்டாமிக் நம்பர் ஆஃப் த எலமெண்ட்ஸ். எதை பேஸ் பண்ணி, அட்டாமிக் நம்பர் ஆஃப் த எலமெண்ட்ஸை வச்சு பேஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. Justification has been offered for placing lanthanides and actinides at the bottom of the periodic table. So, lanthanides and actinides at the bottom of the periodic table place panna solli justify pannirukanga. அடுத்தது பொசிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் இந்த பீரியாடிக் டேபிள். ஸோ பொசிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லும்போது டாப்பில் வந்துட்டு லெஃப்ட் கார்னரில் தான் ஹைட்ரஜன் ப்ளேஸ் ஆயிருக்கு. ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லும்போது இஸ் அ லைட்டஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட் அண்ட் ஃபஸ்ட் எலமெண்ட் ஆஃப் த பீரியாடிக் டேபிள். பீரியாடிக் டேபிளோட ஃபஸ்ட்டு எலமெண்ட்டும் அதுதான், அண்ட் லைட்டஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s1, ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கிறதுனால அது 1s1 சொல்கிறாங்க. இஸ் த சிம்பிளஸ்ட் ஆஃப் ஆல் த எலமெண்ட்ஸ். இட் ஆக்குபைஸ் அ யூனிக் பொசிஷன். யூனிக்னா தனித்துவம் வாய்ந்த அப்படின்னு அர்த்தம். பொசிஷன் இன் த பீரியாடிக் டேபிள். இட் பிஹேவ்ஸ் லைக் ஆல்கலி மெட்டல்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஹாலஜன் இன் இட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ். அதாவது அந்த அல்கலி மெட்டல்ஸ் கூட சேர்ந்து லித்தியம்க்கு மேலே ஹைட்ரஜன் இருக்கிறதுனால அது வந்து பிஹேவ்ஸ் லைக் அல்கலி மெட்டல்ஸ் ஆக்ட் ஆகுது. ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்கன்னா ஹாலஜன்ஸ் மாதிரி ஆக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஹைட்ரஜன் இஸ் த லைட்டஸ்ட் ஸ்மாலஸ்ட் அண்ட் ஃபஸ்ட் எலமெண்ட் ஆஃப் த பீரியாடிக் டேபிள். இட்ஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s1 இஸ் த சிம்பிளஸ்ட் ஆஃப் ஆல் த எலமெண்ட்ஸ். இட் ஆக்குபைஸ் அ யூனிக் பொசிஷன் இன் த பீரியாடிக் டேபிள். இட் பிஹேவ்ஸ் லைக் அல்கலி மெட்டல்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஹாலஜன்ஸ் இன் இட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ். இது ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் மேலே என்ன கொடுத்துருக்காங்க பாக்ஸில் என்ன கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். இந்த பீரியாடிக் டேபிள் இட் இஸ் பிளேஸ்ட் அட் த டாப் ஆஃப் த அல்கலி மெட்டல்ஸ். பீரியாடிக் டேபிளில் ஹைட்ரஜனை வந்து எங்கே கொடுத்துருக்காங்க, டாப் ஆஃப் த அல்கலி மெட்டல்ஸ்க்கு மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைட்ரஜன் கேன் லாஸ் இட்ஸ் ஒன்லி 1 electron டு ஃபார்ம் ஹைட்ரஜன் அயான். அதாவது ஹைட்ரஜன் கிட்டே இருக்கிற ஒரு எலக்ட்ரானை அது டொனேட் பண்ணிருச்சு, கொடுத்துருச்சு அப்படின்னா அது ஹைட்ரஜன் அயான் H+ அயானாக மாறிடும், லைக் அல்கலி மெட்டல்ஸ் மாதிரி. இல்லை அப்படின்னா இன்னொரு எலக்ட்ரானை அது கெயின் பண்ணிச்சு அப்படின்னா அது என்ன ஆயிரும், ஸ்டேபிள் ஆயிரும். இட் கேன் ஆல்சோ கெயின் 1 electron டு ஃபார்ம் த ஹைட்ரைட் அயான் H- லைக் ஹாலஜன்ஸ். அந்த குளோரின், ஃப்ளோரின், ப்ரோமின், அயோடின் இருக்குது பாருங்கள். அப்போ ஒரு எலக்ட்ரான் அது கெயின் பண்ணிச்சுன்னா ஸ்டேபிள் ஸ்டேட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இட் கேன் ஆல்சோ, அதாவது அதால் ஒரு எலக்ட்ரான் லாஸ் பண்ணிடுச்சுன்னா ஹைட்ரஜன் அயானாக மாறிடும், லைக் அல்கலி மெட்டல்ஸ் மாதிரி. சப்போஸ் ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணிச்சுன்னா அது ஹைட்ரைட் அயானாக மாறிடும், லைக் ஹாலஜன்ஸ் மாதிரி. ஸோ அல்கலி மெட்டல்ஸ் ஆர் சாலிட்ஸ் வைல் ஹைட்ரஜன் இஸ் அ கேஸ். ஆனால் அல்கலி மெட்டல்ஸ் வந்து என்னது, சாலிட்ஸாக இருக்கும், ஆனால் ஹைட்ரஜன் வந்து ஒரு கேஸ். ஸோ ஹென்ஸ் த பொசிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் இன் த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் இஸ் ஸ்டில் அண்டர் டிபேட். அதாவது வாக்குவாதத்தில் இன்னும் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஹேஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆர் யூனிக். ஹைட்ரஜனோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து யூனிக், அது தனித்துவம் வாய்ந்தது, அதை போய் நம்ம ஃபஸ்ட் பிளேஸில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது இன்னும் டிபேட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ புரிஞ்சுதுங்கன்னா இந்த பீரியாடிக் டேபிள் இட் இஸ் பிளேஸ்ட் அட் த டாப் ஆஃப் த அல்கலி மெட்டல்ஸ்.
hydrogen can lose its only one electron. அது ஒரு எலக்ட்ரானை கொடுத்துட்டு ஹைட்ரஜன் அயனாக மாறுது லைக் அல்கலி மெட்டல்ஸ் மாதிரி, இல்லை ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணிவிட்டு ஹைட்ரைட் அயனாக மாறுது லைக் ஹாலஜன்ஸ் மாதிரி. அல்கலி மெட்டல்ஸ் வந்து சாலிட்ஸும், ஆனால் ஹைட்ரஜன் வந்து ஒரு கேஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த பொசிஷன் வந்து இன்னுமே டிபேட்டில் இருக்குது. ஹைட்ரஜனோட பொசிஷன் பீரியாடிக் டேபிளில் ஸ்டில் அண்டர் டிபேட்டில் இருக்குது. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆஃப் யூனிக்காக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த மேலே உள்ள டேப்லெட் காலம் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த சப்ஷெல்ஸ், அதாவது ஷெல் நம்பர், ஷெல் நம்பர் சிம்பல் கொடுத்துருக்காங்க. சப்ஷெல் 1s, 2s, 2p, 3s, 3p, 3d, 4s, 4p, 4d, 4f வரைக்கும் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் ஈச் சப்ஷெல். ஒவ்வொரு சப்ஷெல்லையும் வந்துட்டு, அதாவது நம்ம KLMN அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா, அப்போ கே ஷெல்லில் வந்துட்டு, கே ஷெல்னால் 1s, எல் ஷெல்லில் வந்துட்டு நம்ம எலக்ட்ரான்ஸை எப்படி ஸ்பிளிட் பண்ணி போடுறோம், எஸ்பி அப்படின்னு வருது. அடுத்தது எம் ஷெல்லில் எஸ்பிடி, அடுத்தது என் ஷெல்லில் எஸ்பிடிஎஃப், நாலுமா வருது. இப்போ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் ஈச் சப்ஷெல் பார்க்கும்போது 1s வந்து 2 எலக்ட்ரான்ஸ் தான் ஃபில் ஆக முடியும். அடுத்தது 2L, அதாவது கே ஷெல்லில் 2 எலக்ட்ரான்ஸ் மட்டும் தான் ஃபில் ஆக முடியும். அடுத்தது எல் ஷெல்லில் பார்த்தோன்னா 2 6 தான் 8 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ண முடியும். அதில் வந்துட்டு 2s 2 எலக்ட்ரானும், 2p 6 எலக்ட்ரான், அப்போ டோட்டலாக 8 எலக்ட்ரான்ஸ். அது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் ஈச் ஷெல். ஒவ்வொரு ஷெல்லு, கே ஷெல்லில் 2 எலக்ட்ரான், எல் ஷெல்லில் 8 எலக்ட்ரான், எம் ஷெல்லில் 18 எலக்ட்ரான், என் ஷெல்லில் 32 எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகும். அப்போது மேலே உள்ளது வந்துட்டு என்னென்னா, அதோட சப்ஷெல் கே ஷெல் அப்படின்னா அதுக்கு 1s தான், எல் ஷெல்னா 2 இருக்குது, 2s 2p சப்ஷெல்ஸ். அதே மாதிரி எம்னா 3s 3p 3d, அதில் எலக்ட்ரான்ஸ் எப்படி ஃபில் ஆகுது, 3s 2 எலக்ட்ரான்ஸ், 3p 6 எலக்ட்ரான்ஸ், 3d 10 எலக்ட்ரான்ஸ், 4n 4s 4p 4d 4f வரைக்கும் இருக்குது. அப்போ 4s 2 எலக்ட்ரான், 4p 6 எலக்ட்ரான், 4d 10 எலக்ட்ரான், 4f 14 எலக்ட்ரான், டோட்டலாக மொத்தம் 32 எலக்ட்ரான்ஸ் வரைக்கும் அதில் ஃபில் பண்ண முடியும். ஸோ இதுதான் இந்த டேப்லெட் காலம் கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த சப்ஷெல். அடுத்தது பொசிஷன் ஆஃப் ரேர் கேஸஸ். ரேர் கேஸஸ் அப்படின்னு சொல்லும்போது 18th குரூப் பார்த்தீங்கன்னா அதாவது ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரேடான் அப்படி இருக்குது. ஸோ த எலமெண்ட்ஸ் ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான் அண்ட் ரேடான் ஆஃப் குரூப் 18 இந்த பீரியாடிக் டேபிள் ஆர் கால்ட் ஆஸ் நோபல் கேஸஸ். இதை வந்து நோபல் கேஸஸ் சொல்கிறாங்க, ஆர் ரேர் கேஸஸ்ன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அட்மாஸ்பியரில் கொஞ்சம் கொஞ்சம் அளவு தான் அது ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால அது ரேர் கேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தே ஆர் மோனோ அட்டாமிக் கேஸஸ், டு நாட் ரியாக்ட் வித் அதர் சப்ஸ்டன்சஸ் ஈஸிலி. ஏன் அப்படின்னா அதோட அட்டாமிக் நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 10, 20 அப்படி வந்துட்டு ரவுண்டாகிடும். அதாவது அந்த ஷெல்ஸில் வந்து ஃபில் ஆகி ஸ்டேபிள் ஸ்டேட் கான்ஃபிகரேஷனுக்கு வந்துடும். அப்படிங்கும்போது அது இன்ஆக்டிவாக இருக்கும், மந்தத்தன்மையாக இருக்கும். அதனால தான் அதை இன்ஆர்ட் கேஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து ஈஸியாக அடுத்த எலமெண்ட்டில் எலக்ட்ரானை கொடுக்கவோ இல்லை வாங்கிறதுக்கோ ரெடியாக இருக்காது. ஸோ த எலமெண்ட்ஸ் ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான் அண்ட் ரேடான் ஆஃப் குரூப் 18 இந்த பீரியாடிக் டேபிள் ஆர் கால்ட் ஆஸ் நோபல் கேஸஸ் ஆர் ரேர் கேஸஸ். தே ஆர் மோனோ அட்டாமிக் கேஸஸ் சொல்கிறாங்க, அண்ட் டு நாட் ரியாக்ட் வித் அதர் சப்ஸ்டன்சஸ் ஈஸிலி. மற்ற கேஸஸ்க்கு, மற்ற எலமெண்ட்ஸ், மற்ற சப்ஸ்டன்ஸை கூட ஈஸியாக ரியாக்ட் ஆகாது. டியூ டு கம்ப்ளீட்லி ஃபில்டு சப்ஷெல்ஸ், ஏன் அப்படின்னா சப்ஷெல்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக என்னவாயிரும், ஃபில் ஆயிரும். ஹென்ஸ் தே ஆர் கால்டு, அதனால தான் அதுக்கு பேர் இன்னர்ட் கேஸ். இன்னர்ட்னா மந்தத்தன்மை, இன்ஆக்டிவாக இருக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ தி ஹென்ஸ் தே ஆர் கால்டு ஆஸ் இன்னர்ட் கேஸஸ். தே ஆர் ஃபவுண்ட் இன் வெரி ஸ்மால் குவான்டிட்டிஸ், கொஞ்சம் அளவு தான் இருக்கிறதுனால ஹென்ஸ் தே ஆர் கால்டு ஆஸ் ரேர் கேஸஸ். ஸோ இப்போ இதில் மெட்டல்ஸ் வரைக்கும் பார்த்துக்கலாம். அடுத்தது நான் மெட்டல்ஸும் மெட்டலாய்ட்ஸ். ஸோ இப்போ இது வரைக்குமே போதும், நம்ம மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ் அண்ட் மெட்டலாய்ட்ஸ் நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்ப்போமா. ஸோ இது வரைக்கும் புரிஞ்சது இல்லைங்களா? ஸோ தேங்க்யூ சில்ட்ரன்.